ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வடிவேலு ஃப்ரம் விஸ்டம் லேர்னிங் அகாடமி. இந்த வீடியோவில் பாருங்கள், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம், ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஹவு டு லிங்க் வோட்டர் ஐடி அண்ட் ஆதார் கார்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய வோட்டர் ஐடி வந்து நீங்கள் வந்து ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணணும், அது கட்டாயமாக ஆக்கப்படுது இப்போ. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து கூடிய சீக்கிரம் வந்து உங்களுடைய வோட்டர் ஐடி உங்களுடைய ஆதார் கார்டு லிங்க் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம வோட்டர் ஐடி வந்து நம்ம ஆதார் கார்டு எப்படி லிங்க் பண்ணணும், அதோடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பார்க்கணும். அதே மாதிரி நம்ம வந்து வோட்டர் ஐடி ஆதார் கார்டு ஏன் லிங்க் பண்ணணும், அதோட இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து வோட்டர் ஐடியில் ஆதார் கார்டு எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு தெரியும் உங்களுக்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்முடைய நியூ வியூவர்ஸ், நம்முடைய வீடியோஸ் அண்ட் சேனல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியேட்டாக வந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம வோட்டர் ஐடியும் ஆதார் கார்டு எப்படி லிங்க் பண்ணணும் அண்ட் வோட்டர் ஐடி அண்ட் ஆதார் கார்டு நம்ம ஏன் லிங்க் பண்ணணும், அதோடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி இருக்கும், நம்ம வந்து வோட்டர் ஐடியும் ஆதார் கார்டு ஏன் லிங்க் பண்ணணும் சொல்லிட்டு. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இங்கே கிளியராக தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்க. எலெக்ஷன் கமிஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு வந்து வாய்ஸ் நோட் வந்து December 2021 அன்றைக்கி வந்து லோக்சபாவில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வாய்ஸ் ஓட்டு பற்றி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே வந்து யார்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்கோ அவங்க வந்து ஆதார் கார்டில் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி வந்து லிங்க் பண்ணணும். அதேமாதிரி கீழே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேருக்கிட்ட பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு ஓட்டர் ஐடி இருக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் கான்ஸ்டிடியூன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுலாம் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கும், அதுமாதிரி டேட்டா பேஸை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆக்டிவிட்டி எடுத்து வந்திருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டியை வந்து கொண்டு போகும்போது, இதை க்ளீன் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஒரு சிட்டிசன்கிட்ட ஒரு ஓட்டர் ஐடி தான், ஒரு ஆதார் கார்டு தான் இருக்கும். ஸோ அந்த ஓட்டர் ஐடி கிளீனப் ஒர்க் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த புது ப்ராசஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து நீங்கள் வந்து லிங்க் பண்ணணும். நீங்கள் உங்களுடைய ஓட்டர் ஐடியில் உங்கள் ஆதார் கார்டு லிங்க் பண்ணிட்டால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேஷன் ஆஃப் ஓட்டர் ஐடி இருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ அந்த டூப்ளிகேஷன் ஆஃப் ஓட்டர் ஐடியை வந்து க்ளீன் பண்ணுறது தான் அந்த ப்ராசஸ் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடியில் வந்து ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய கூகுள் ப்ரௌசரில் வந்து NVSP போர்ட்டல் டைப் பண்ணுங்கள். NVSP போர்ட்டல் டைப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த லிங்க் வரும், நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல்னு சொல்லிட்டு. இந்த லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண நெக்ஸ்ட் பேஜ் வரும் உங்களுக்கு. இந்த பேஜில் பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஆனால் நம்ம பார்க்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, Form 6B இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஆதார் நம்பர் பை எக்ஸிஸ்டிங் எலெக்டர்ஸ். நீங்கள் டைரெக்டாக அந்த லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ண முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து லாகின் இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து NVSP போர்ட்டல் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து லாகின் பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி டைரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா, அந்த கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள், லாகின் அண்ட் ரெஜிஸ்டர் சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ண நெக்ஸ்ட் பேஜ் வரும் உங்களுக்கு. இந்த பேஜில் வந்து நம்மளோட சொன்ன மாதிரி, சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டலுடைய லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இருக்குன்னா, நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய லாகின் ஐடி உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உங்களுடைய கேப்சா இங்கே கொடுத்துட்டு நீங்கள் லாகின் கொடுத்தீங்க, லாகின் ஆகிடும் உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸர், நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் தான் லாகின் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், டோன்ட் ஹேவ் அக்கவுண்ட், ரெஜிஸ்டர் ஹேஸ் அ நியூ யூசர், இதை கிளிக் பண்ணோம். நீங்கள் கிளிக் பண்ண நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இந்த பேஜில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர், ஆக்டிவான மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்துருக்க கேப்சர் வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணி சென்ட் ஓடிபின்னு கொடுங்க. ஓடிபி கொடுத்த உடனே உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணணும். நீங்கள் அந்த ஓடிபி கரெக்டாக இங்கே டைப் பண்ண பிறகு வெரிஃபை ஓடிபின்னு லிங்க் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும், நெக்ஸ்ட் பேஜ் வரும் உங்களுக்கு. இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ ஹேவ் எபிக் நம்பர், ஐ டோன்ட் ஹேவ் எபிக் நம்பர். ஸோ உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் இருக்குன்னா, நீங்கள் வந்து ஐ ஹேவ் எபிக் நம்பர் வந்து கிளிக் பண்ணிக்க. நீங்கள் சப்போஸ் உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி நம்பர் இல்லைன்னா, நீங்கள் ஐ டோன்ட் ஹேவ் எபிக் நம்பர் கிளிக் பண்ணணும். நீங்கள் மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டும் பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் எபிக் நம்பர் தான் கிளிக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் கொடுங்க, உங்களுடைய லாஸ்ட் நேம் கரெக்டாக கொடுங்க நீங்கள். அதே மாதிரி உங்களுடைய எக்ஸிஸ்டிங் இமெயில் ஐடி கொடுங்க. நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கிங்க, ரொம்ப சிம்பிளான பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கிங்க. பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்ண சொல்லிட்டு கீழே வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் இல்லை, நீங்கள் ரொம்ப ஈஸியாக பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கலாம். நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்டு வந்து அகைன் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண பிறகு கீழே பாருங்கள், ரெஜிஸ்டர் ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும்னா அடுத்த பேஜ் வரும் உங்களுக்கு. இந்த பேஜில் பாருங்கள், உங்களுக்கு மெசேஜ் வருது, யூ ஆர் ரெஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு. இந்த மெசேஜ் கண்டிப்பாக வரணும் உங்களுக்கு. இந்த மெசேஜ் வந்த பிறகு அகைன் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா மெயின் லாகின் பேஜ் கொண்டு போவோம். இந்த லாகின் பேஜில் வந்து இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண யூசர் நேம் அண்ட் உங்கள் பாஸ்வேர்டு, உங்களுடைய யூசர் நேம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க இல்லை இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. அண்ட் நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு கொடுத்த பிறகு கீழே கேப்சா இருக்கு பாருங்கள், அந்த கேப்சா வந்து கரெக்டாக இங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி லாகின் கொடுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பேஜோடைய லாகின் ஆகிடும் உங்களுக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா NVSP போர்ட்டலுடைய மெயின் பேஜ். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஆதார் நம்பர்ஸ் பை எக்ஸிஸ்டிங் எலெக்டர்ஸ், இதை வந்து இப்போ வந்து லிங்க் கிளிக் ஆகும் உங்களுக்கு. இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அடுத்த பேஜ் போகும் உங்களுக்கு. இந்த மெயின் பேஜ் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 6B
இந்த ஆப்ஷன் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போறோம். நம்ம இந்த ஃபார்ம் 6B ல வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து நம்ம ஆன்லைன் வழியா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓட்டர் ஐடியில வந்து ஆதார் கார்டு நம்பர் வந்து லிங்க் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க ஆஃப்லைன் மோடும் யூஸ் பண்ணி உங்களுடைய ஓட்டர் ஐடியில வந்து உங்களுடைய ஆதார் கார்டு வந்து நீங்க லிங்க் பண்ண முடியும். ஸோ சப்போஸ் நீங்க ஆஃப்லைன் மோடு யூஸ் பண்றீங்கன்னா கீழே இங்க PDF இருக்கு பாருங்க, இந்த PDF ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணா ஒரு PDF ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. அதை கிளிக் பண்ணோடனே இந்த PDF ஃபைல் ஓப்பன் ஆகும். இந்த PDF ஃபைல் பாருங்க, ஃபார்ம் 6B. இது வந்து நீங்க வந்து ஆஃப்லைன்ல அப்ளை பண்றதுக்கு நீங்க வந்து இந்த ஃபார்மை வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த ஃபார்மை வந்து கம்ப்ளீட்டா வந்து நீங்க வந்து ஃபில் இன் பண்ணினீங்க. உங்களுடைய லோக்கல் கான்ஸ்டிடியன்சில வந்து உங்களுடைய PLO இருப்பாங்க, அந்த PLO கிட்ட வந்து நீங்க வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும். நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ண ஒரு ஃபர்தர் வந்து அவங்க எடுத்துட்டு அவங்க வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடியில வந்து உங்களுடைய ஆதார் கார்டை வந்து லிங்க் பண்ணுவாங்க அவங்க. இது வந்து ஆஃப்லைன் மோடு. இது இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா ஆன்லைன் வழியா நம்ம எப்படி வந்து ஓட்டர் ஐடியில வந்து ஆதார் கார்டு லிங்க் பண்ண போறோம் அதான் பார்க்க போறோம். இந்த ஃபார்ம் 6B வந்து கிளிக் பண்ணுங்க. நீங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இந்த பேஜ்ல தான் நீங்க வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஃபில் பண்ணணும். நீங்க ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட் வந்து பிக் ஆயிடும். அண்ட் அதே மாதிரி உங்களுடைய அசம்பிளி உங்களுடைய கான்ஸ்டிடியன்சி வந்து பிக் ஆயிடும் உங்களுக்கு. உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் செக் பண்ணி பாத்துக்கங்க, லாஸ்ட் நேம் எதாவது தான் நீங்க என்டர் பண்ணலாம். நீங்க உங்களுடைய எபிக் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்கா பிக் ஆயிருக்கும். உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்க வேணும்னா நீங்க என்டர் பண்ணிக்கலாம். நீங்க அதே மாதிரி இமெயில் ஐடி நீங்க வேணா கொடுத்துக்கலாம். நீங்க இது ஜஸ்ட் ஃபார் நோட்டிபிகேஷன் தான் யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய இமெயில் ஐடினு கொடுத்துக்கலாம். நீங்க கீழே பாருங்க முக்கியமான இன்ஃபர்மேஷன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐ ஹாவ் ஆதார் நம்பர் அப்படி வந்து நீங்க வந்து கண்டிப்பா டிக் பண்ணி ஆகணும். நீங்க அது டிக் பண்ணாதான் உங்களுடைய ஆதார் நம்பர் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டர் ஐடியில் லிங்க் ஆகும். சப்போஸ் உங்களுடைய ஆதார் நம்பர் இல்லை அப்படின்னா நீங்க கீழே பாருங்க ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபர்னிஷ் மை ஆதார் நம்பர் அந்த ஆப்ஷனை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து டிராப் டவுன்ல டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ல கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. சப்போஸ் உங்கள்கிட்ட ஆதார் நம்பர் இல்லைன்னா நீங்க இந்த எந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணலாம். நீங்க சப்போஸ் உங்கள்கிட்ட ஆதார் நம்பர் இருக்குன்னா இந்த இன்ஃபர்மேஷன் தேவையில்லை உங்களுக்கு. நீங்க ஐ ஹாவ் ஆதார் நம்பர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க ஸோ ஐ ஹாவ் ஆதார் நம்பர் கிளிக் பண்ண பிறகு கீழே பாருங்க ஆதார் டீடைல்ஸ். இங்க வந்து நீங்க வந்து ஆதார் நம்பர் கரெக்டா கொடுத்துங்க. நீங்க அதே மாதிரி டேட்டா வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா பிக் ஆயிருக்கும். அண்ட் பிளேஸ் வந்து நீங்க எந்த லொகேஷனோ அந்த லொகேஷன் கொடுத்துருங்க. சப்போஸ் நான் பாண்டிச்சேரி கொடுக்கணுங்க. நீங்க வேற என்ன ஊர்னா உங்க ஊரை வந்து நீங்க டைப் இன் பண்ணிக்கோங்க. கொடுத்த பிறகு கீழே பாருங்க கேப்சா இருக்கு. இந்த கேப்சா வந்து கரெக்டா இங்க டைப் பண்ணுங்க. நீங்க டைப் பண்ண பிறகு ப்ரிவியூ, அந்த ப்ரிவியூ வந்து நீங்க கிளிக் பண்ணணும். நீங்க ப்ரிவியூ கொடுத்த பிறகு உங்களுக்கு பார்த்தா மெயின் கன்ஃபர்மேஷன் பேஜ் வந்துடும் உங்களுக்கு. இந்த பேஜ்ல பாருங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஃபார்ம் 6B லெட்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஆதார் நம்பர் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் ஆத்தன்டிகேஷன். ஸோ உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடியில் வந்து லிங்க் ஆயிருச்சு உங்களுக்கு. அதோடைய கன்ஃபர்மேஷன் பேஜ் வரும் உங்களுக்கு. சப்போஸ் இந்த கன்ஃபர்மேஷன் பேஜ் வந்து நீங்க கஸ்டமருக்கு வந்து நீங்க ஆன்லைன் அப்ளை பண்றீங்கன்னா அது பிரிண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த பிரிண்ட் ஆப்ஷன் எடுத்து நீங்க கஸ்டமர்ட்ட காப்பி கொடுத்துங்க. நீங்க அண்ட் உங்களுடைய இன்ஃபர்மேஷன்லாம் அது முன்னாடி ஒருத்தர் செக் பண்ணி பாத்துக்க. நீங்க எல்லாமே கரெக்டா இருக்கும்போது நெக்ஸ்ட் வந்து பாருங்க சப்மிட் ஆப்ஷன் இருக்கு கீழே. அந்த சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ண நெக்ஸ்ட் பேஜ் வரும் உங்களுக்கு. இந்த பேஜ்ல பாருங்க கன்ஃபர்மேஷன் வரும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃபார் சப்மிட்டிங் ஃபார்ம் ஆன் NVSP. யுவர் ஃபார்ம் ரெஃபரன்ஸ் ஐடி இஸ். இங்க ரெஃபரன்ஸ் ஐடி கொடுத்துருப்பாங்க. இந்த ஐடி வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் அது. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர்லாம் வரும் உங்களுக்கு. ஸோ நீங்க அதுவும் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க இதை சேவ் பண்ண பிறகு நீங்க வந்து ஆஃப்டர் 1 or 2 days ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு அப்புறம் இந்த ட்ராக் ஸ்டேட்டஸ் இருக்கு பாருங்க. இந்த ட்ராக் ஸ்டேட்டஸ் வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணலாம். நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கு பாத்தீங்க, அதை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் தான் தெரியும். ஸோ இந்த என்டர் ரெஃபரன்ஸ் நம்பர் கேக்குது பாருங்க. உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் இங்க போடுங்க. நீங்க போட்டு வந்து நீங்க ட்ராக் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா உங்க ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியும். என்னுடைய ஸ்டேட்டஸ் பாருங்க சப்மிட்டட்ல இருக்கு. நோ அக்செப்டட் ரிஜெக்டட் அந்த ப்ராசஸ் ஒன்றும் நடக்கல. ஸோ ஜஸ்ட் சப்மிட்டட் தான் இருக்கு. மேபி நான் வந்து ஒரு 3-4 days அப்புறம் செக் பண்ணி பார்த்தேன்னா இந்த ஸ்டேட்டஸ் மாற வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஸோ ஆன்லைன்ல நீங்க வந்து ஓட்டர் ஐடியில வந்து ஆதார் கார்டு லிங்க் பண்றது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். ஜஸ்ட் நீங்க 5 minutes வந்து அப்ளை பண்ண முடியும். உங்ககிட்ட வந்து எபிக் நம்பர் இருந்தா மட்டும் போதும், ரொம்ப ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஓட்டர் ஐடியில வந்து ஆதார் கார்டு எப்படி லிங்க் பண்றது எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஸ்டில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு இல்ல க்வெஸ்டன்ஸ் இருக்குன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்றேன். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. டெஃபினெட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். இதே மாதிரி வேணா புது அப்டேட்ஸ் வந்தா கண்டிப்பா நான் வீடியோ போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதா கண்டிப்பா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அந்த வீடியோ வந்து நீங்க பேஷன்ஸா வாட்ச் பண்ணது மிக்க நன்றி.